சிசா மீடியா அன்பர்களுக்கு இனிய வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நாலாம் கட்ட வாக்குப்பதிவு முடிந்து தினந்தோறும் அனல்பறக்கும் விவாதங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிற வேளையில் அகில இந்திய ரீதியிலும் தமிழகத்திலும் பல்வேறு அரசியல் மாற்றங்கள் நாளுக்கு நாள் அரங்கேறி வருகின்றன. அது குறித்தும் ஆல் இந்தியா லெவலில் நடக்க இருக்கின்ற முக்கியமான நிகழ்வுகள் குறித்தும் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க காத்து கொண்டிருக்கிறார் தமிழக காங்கிரஸ் கட்சியின் சோசியல் மீடியா பொறுப்பாளரும் கக்கன் அவர்களின் பேத்தியுமாகிய திரு இமய கக்கன் அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் சார். நாலாம் கட்ட வாக்குப்பதிவு முடிந்திருக்கின்றது. காங்கிரஸ்காரர்கள் யாருமே வந்து இந்துக்கள் இல்லை அப்படின்ட்டு ஒரு கடுமையான குற்றச்சாட்டை பிரதமர் மோடி முன்வைத்த பிறகு ராகுல் காந்தி ராமர் கோயில் விஜயத்தில் வந்து ரொம்ப தீவிரம் காட்டினார். அதை ஒட்டி பல்வேறு ஆன்மீக விஷயங்கள்லையும் ரொம்ப வந்து முனைப்பு காட்டி வருகிறார். என்ன அதுக்கு பதில் சொல்ல விரும்புகிறீங்க? இந்த பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொன்னேன்னா, முதல்ல மோடிஜி அவர்கள் வந்து உலக அதிசயம் மாதிரி சில புது புது கருத்துக்கள்லாம் மக்கள்கிட்ட கொண்டு வராரு. அது ஒரு காங்கிரஸ்காரங்களை பார்த்துட்டு நீங்கள்லாம் இந்துக்கள் இல்லைன்னு சொல்கிறாரு. அது எந்த விதத்தில் சரின்னு தெரியல. இப்போ நானும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு பூசாரி குடும்பத்தை சேர்ந்தவங்க, தீவிர காங்கிரஸ் பற்றாளர். அதாவது காங்கிரஸில் மிக முக்கியமான உலகறிந்த தலைவர் அண்ணல் மகாத்மா காந்தி அவர்கள். காந்தியை விட ஒரு இந்துவாதி நீங்கள் பார்க்க முடியுமா? அவர் இந்துத்துவாதான். ஆனால் அவரோட இந்திய கொள்கை, இந்து கொள்கை என்ன? அது அவர் மூச்சுக்கு மூச்சு ராமர் ராமர் ராம ஹே ராமா ஹே ராமான்னு சொல்கிறவர். ஆனால் தன்னோட அந்த ராமர் கொள்கையை பக்கத்தில் இருக்கவர்கிட்ட திணிக்க மாட்டார். இந்த அதாவது காங்கிரஸோடைய இந்துத்துவ கொள்கை அதுதான். நான் இந்துவாக இருக்கலாம், என்னுடைய நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் நான் பிற மதத்தவரை மதிக்கிறவங்க. அந்த மாதிரி இருக்க ஒரு காங்கிரஸ்காரர்களை பார்த்து அவர் இந்துக்கள் இல்லைன்னு சொல்கிறது வந்து இது என்ன சொல், உலகத்திலேயே வந்து அதி முட்டாள்தனமான வார்த்தை தான் நான் சொல்ல முடியும். அதாவது காங்கிரஸை மாதிரி ஒரு இந்துக்களை நம்பி இருக்கிற கட்சி வேறு எந்த கட்சியும் கிடையாது. ஏன்னா நாங்கள்லாம் காலகாலமாக நாங்கள் பார்த்துட்ருக்குறேன், காங்கிரஸில் இந்துக்கள் அதிகமான அளவில் அது நம்பிக்கையோடு இருக்கிறாங்கன்னா அது வந்து காங்கிரஸ் கட்சி தான். இதில் வந்து இந்த அவர் சொல்கிற இந்துத்துவா என்னென்னா, பேசிக்கலாக ஆர்எஸ்எஸோடைய இந்துத்துவா. இந்திய நாடு அனைவருக்குமான நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடு. அதை மாற்றிட்டு அவங்க நினைக்கிறாங்க இந்திய நாடு இந்துக்களுக்கான நாடுன்றாங்க. இதை ரெண்டும் ஒரு மிகப்பெரிய வேற்றுமை உள்ளது, அதை நல்லா புரிஞ்சுக்கணும் மக்கள். அதாவது எங்கள் வருங்கால பாரத பிரதமர் என்று நாங்கள் எல்லாரும் மிகப்பெரிய ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்க எங்கள் ராகுல் காந்தி தனது முதல் ஜோடா யாத்திராவில் முதல் அடி எடுத்து வைக்கும் போதே என்ன சொன்னார், இது இரண்டு கட்சிகளுக்கான போராட்டம் கிடையாது, இரண்டு கட்சிகளுக்கான வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய பயணம் அல்ல எனது பயணம். எனது பயணம் என்ன பயணம்னா, இரண்டு கட்சிகளை விட இரண்டு சித்தாந்தத்தை நான் வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய பயணம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய நாடு அனைவருக்குமான நாடு, ஜாதி மத மொழி எல்லாம் வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடு. அதுதான் நம்மளுடைய இந்தியாவோட மிகப்பெரிய பெருமை. என்னென்னா 142 கோடி மக்கள் இருக்க இடத்துல ஒரு ஜனநாயகமாக நம்ம ஆட்சி செய்கிறது தான் நம்மளோட ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை சேர்க்க வேண்டிய ஒரு செயல். இந்த எண்ணத்தை வந்து அவங்க மாத்துறாங்க. இந்த 10 ஆண்டு கால ஆட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மிக அதிகமான வன்கொடுமைகளாக இருக்கட்டும், மிக அதிகமான ஜாதி சண்டைகளாக இருக்கட்டும், மிக அதிகமான மத கலவரமாக இருக்கட்டும், மொத்தத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, இந்து மக்களுக்கு மட்டுமே இந்திய நாடுன்ற ஒரு தவறான கல்கையை கொண்டுறாரு. இந்த 10 வருஷத்துல அந்த மாதிரி எதுமே பெருசா ஏன் இல்ல? எங்க இல்ல, எங்க எங்கயாவது நீங்க வந்து கேள்விப்பட்டீங்களா? மணிப்பூர் கலவரமா இருக்கட்டும், இங்க இருக்க நம்ம தமிழ் எந்த மாநிலத்துல எடுத்துக்கிட்டாலும் நீங்க வந்து ஒரு அமைதியான வழியில வந்து முக்கியமா மத கலவரம் இல்லாம போறாங்க. இப்ப மக்களோட பிள்ளை பள்ளிக்கூட பாட புத்தகங்கள்ல மொல்கொண்டு மாத்திட்டு வராங்க. இந்து கொள்கையை திணிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், இந்துக்களை திணிக்காதீங்க. நம்ம நாடு எல்லாருக்குமான நாடு. அதாவது இந்த நாட்டினுடைய வரலாறு வருங்கால சந்ததியர் தெரிஞ்சுக்கிட்டோம் வேணாம்னு சொல்ல, அடுத்த தலைமுறைக்கு தெரியலாம். அதே நேரத்தில் தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்த அந்த 4 வர்ணாசல முறையை நான் கொண்டு வருவேன்னு சொன்னால் அது தப்பு இல்லையா? அன்னைக்கு இந்த மாதிரி இருந்ததுமா நாடு இவ்வளோ மோசமாக போனது, நம்ம காங்கிரஸ் ஆட்சியால் நல்ல மக்கள் ஆண்டதுனால இன்னைக்கு நல்ல எல்லாரும் படிச்சிருக்காங்க, எல்லாரும் முன்னுக்கு வராங்கன்ற, இன்னைக்கு மீண்டும் குலத்தொழில் மாதிரி நான் கொண்டு வருவேன்ற மாதிரி, அதற்காக தான் நான் வரலாறு எடுத்து கூறுவேன்னு சொல்றது வருங்கால சந்ததியர் நீங்கள் பள்ளத்தில் தள்ளுற மாதிரி. இது இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் வந்து பெரும்பான்மையான மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கல்விக் கொள்கையை, புதிய கல்விக் கொள்கையை வந்து பெரும்பான்மை மாநிலம் எதுவுமே வந்து
அந்தளவுக்கு எதிர்ப்பதற்கான ஒரு சூழல் நிலவே இல்லை. இல்லை, கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் மாநில கல்விக் கொள்கை தான் வேணுன்றது நம்ம எல்லாருமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் கேட்டிருக்காங்க. எங்கள் தேர்தல் அறிக்கையில் இங்கே அப்படி தான் மாநில கல்விக் கொள்கையில் அந்தந்த அவங்கள மாநிலைய இதுக்கு நீட்டு மொழ்கொண்டு அவங்களுடைய விருப்பத்தில் இருந்தால் நடத்திக்கலாம், இல்லைன்னா விலக்கு கொடுக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கையே அதான் சொல்லுது, அதுதான் சொல்லுது, அந்த மாதிரி தான் இருக்குமே ஒழிய எங்கேயுமே வந்துங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாராளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். ஏன்னா அவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்ற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்க. அது வந்து மிக 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 பயங்கரமான ஒரு வார்த்தை, அது சாதாரண வார்த்தை கிடையாது. என் தகப்பனார் என்னிடம் இந்த நாட்டை பத்திரமாக கொடுத்ததுனால தான் நான் இன்றைக்கி படித்து முன்னுக்கு வர முடிஞ்சது. நான் என் பிள்ளைங்களுக்கு இது இப்படி கொடுத்துருக்கேனான்னு பார்க்கும்போது எனக்கு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றது எப்படி நம்ம இந்திய கண்டத்துக்கு சரியாகும்? சரி ஆகவே ஆகாது. ஏன்னா பல விஷயங்கள் கலந்தது, அதை எப்படி நீங்கள் ஒரே நாடாக கொண்டு வர முடியும்? ஒரு தேர்தலாக கொண்டு வந்தீங்கனாலே அப்போ வந்து ஜனநாயகம் அடிபட்டு போயிடும். ஜனநாயகம் அடிபட்டு போகும்போது ஒரு மன்னராட்சி நிலைமை வரும். ஒரு மன்னராட்சி வருவதற்காக நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம். இவ்வளோ பெரிய அழகிய ஜனநாயக நாடாக கொடுத்த நாட்டம் அப்படியே பேணி காக்கணும்னா கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வர வேண்டும். அவங்களுடைய முதல் கொள்கையே வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல். ரெண்டாவது, டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் எழுதிய அந்த சட்ட புத்தகத்தை, அந்த இந்திய அரசு அமைப்பு சட்டத்தையே அவங்க மாற்றக்கூடிய எண்ணங்களில் தான் அவங்க செயல்பாடு எல்லாமே இருக்குது. எல்லா விஷயத்திலையும் அவங்களோட இடஒதுக்கீடாக இருக்கட்டும், அவங்களுடைய ஜாதி கணக்கெடுப்பு எல்லாமே பாருங்கள். அவங்களுடைய ஒரு ஒரு செயலும், ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து அதிகபட்சமான பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறதுனால பாராளுமன்றத்தில் எதுவுமே வந்து விவாதிக்கிறதே கிடையாதுங்க. எந்த ஒரு பேச்சையுமே, ஈவன் டிமான்டேஷனாக இருக்கட்டும், எதையாவது வந்து மக்கள்கிட்ட பேசினார முதல்ல ஒரு பத்திரிகையாளர்களே சந்திக்க மாட்டார். ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் பேசணும், அட்லீஸ்ட் பார்லிமெண்ட்டில் இஸ் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் சொல்லுவாங்க. எங்களுடைய எல்லா நம்மளுடைய மக்களுடைய பிரதிநிதிகள் உட்கார்ந்துருக்க இடத்துல கூட அவர் ஒரு விவாதத்தை வைக்காமல் தனிநபராக குரல் வாழ்க்கை கூட அங்கே அதிகமாக அவங்க தான் இருக்காங்க. அப்போ அவங்க ஏற்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு முஸ்லீம் இருக்கட்டும், கிறிஸ்தனாக இருக்கட்டும், எந்த விஷயத்தில் அவர் வந்து மக்களுடைய கருத்துக்களை அந்த பிரதிநிதிகளிடம் அவர் கேட்குறாரு. பிரதிநிதிகிட்ட கேட்குறதே கிடையாது. பார்லிமெண்ட்டில் விவாதமே கிடையாது. விவாதம் இல்லாமல் அவங்க டிக்ளரேஷன் பண்ணுறதுக்கு அதை வச்சுருக்காங்கன்றது எங்களுடைய கணிப்பு. அந்த மாதிரி தான் அவங்க நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி அவங்க பாதுகாப்பாங்க? பாதுகாக்கவே மாட்டாங்க. அவங்கள பத்திரிக்கை அதை எடுத்து ஓரம் வச்சுட்டு மன்னராட்சி முடியாட்சி மாதிரி கொண்டு வந்துருவாங்க. அவர் யாரை சொல்கிறாரோ அவர் தான் வந்து நாட்டை ஆளணும். அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம நாடு தள்ளப்பட்டால் அது என்னோட வருங்கால சந்தேகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தாக அமையாதா? லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.